ஐயா வணக்கம். ஸ்ரீ வராய்பித்தன் உங்கள் சண்முகம் சுவாமிஜி. நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம். நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வராகி வழிபாடு, எதிரிகளை ஓட ஓட விரட்டும், எதிரிகளை ஸ்தம்பனம் பண்ணி உட்கார வைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறையை பற்றி தான் பார்க்க போகிறேன். இதுக்கு என்ன தேவைன்னு கேட்டினா ஊமத்தங்காய். இந்த ஊமத்தங்காயை வந்து என்ன அப்படின்னு கேட்டினா, இந்த எந்த நாளில் செய்யணும் கேட்டினா தேய்பிர அஷ்டமி, தேய்பிர பஞ்சமி, இந்த நாளுக்கெல்லாம் செய்யணும். தேய்பிரையெல்லாம் செய்யணும், வளர்பிறையெல்லாம் செய்யாதீங்க. தேய்பிர அஷ்டமி, தேய்பிர பஞ்சமி, இந்த நாளில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊமத்தங்காய் வாங்கிட்டு வந்துடுங்க. ஊமத்தங்காயை வாங்கிட்டு வந்து சுத்தமான வேப்பனை வாங்கிட்டு வந்துடுங்க. வேப்பனை வாங்கிட்டு வந்து யார் எதிரியோ அவங்களோட பேரை வந்து எழுதி வச்சுருங்க. வராகி கோயிலில், வராகி கோயிலுக்கு போங்க. அப்படின்னா இந்த மாதிரி படம் வாங்கி வச்சிட நீங்கள் பூஜை பண்ணலாம். ஆனால் தயவு செஞ்சு வீட்டில் பண்ணாதீங்க இந்த விஷயத்தை மட்டும். கோயில் இருந்தால் கோயிலில் வச்சுட்டு வந்துடுங்க. அந்த விளக்கு போடுறது வராகி கோயில் இந்த மாதிரி இல்லைன்னா அந்த படத்தை வாங்கி வச்சு, இல்லைன்னா வெளியில் இல்லைனா எங்கேனாச்சும் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட இடமா இருந்துச்சுன்னா நீங்கள் வராகி வச்சு இந்த மாதிரி படத்தை வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கோயில் இருந்தால் கோயிலுக்கு போய்த்து தேவர அஷ்டமி, தேவர பஞ்சமியில் வந்து வராகி கோயிலுக்கு போயிருங்க. வராகி கோயிலில் போய்த்து என்ன அப்படின்னா ஊமத்தங்காய் அதை அறுத்து அந்த உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு அந்த எண்ணெயை வேப்பெண்ணையை ஊற்றி அதை விளக்கு போடணும். விளக்கு போடுறது வந்து கருப்பு திரியில் போடணும், அதான் விஷயமே, வேற ஒன்றும் கிடையாது. கருப்பு திரியெலாம் போடணும். இது வந்து மிக ஒரு தாந்திரிய முறை, ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை. இது தாந்திரிய முறை, எந்த ஒரு மந்திரம் எதுவுமே நீங்கள் சொல்ல வேண்டியலாம் தேவை கிடையாது, தாந்திரிய முறை இது. அந்த கருப்பு திரியில் வேப்பனையை ஊற்றி விளக்கு போட்டுருங்க. விளக்கு போட்ட பிறகு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த யார் எதிரியோ அவங்களோட பேரை வந்து கீழே எழுதி வச்சிடணும். கீழே எழுதி வச்சு அந்த எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கீங்களா பார்த்தீங்களா, ஊமத்தங்காயில் அந்த ஊமத்த அந்த அகடு சட்டியை வந்து கீழே அந்த எதிரி பேரை வந்து எழுதி கீழே வச்சுட்டு அந்த ரெண்டு விளக்கை வச்சுட்டு தெற்கை நோக்கி வச்சுட்டு வந்துடணும். அவ்வளோதான், வேறு கிடையாது. தெற்கை நோக்கி வச்சுட்டு அம்பாள்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்கன்னா யார் எதிரியோ அவங்க கண்டிப்பாக 21 நாளைக்குள்ளேயே நம்மளை கிட்ட வரமாட்டாங்க, அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை, ரொம்ப ஒரு அற்புதமான முறை. இது மிக ஒரு தாந்திரிய முறை. வராகி இதை வந்து வராகி வச்சு செய்கிறது ஒரு முறை. இது நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்திங்க. தயவு செஞ்சு யாரையும் நீங்கள் சண்டை போட்டு இந்த மாதிரி செய்யாதீங்க. உங்களுக்கு சர்வகாலமும் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு, எதிர்த்துள்ள தாங்க முடியலன்னா இந்த மாதிரி ஒரு தாந்திரியத்தை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை. இப்படிக்க ஸ்ரீ வராகி பித்தன் உங்கள் சண்முக சுவாமிஜி. நான் போடக்கூடிய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே கிடைக்கும். லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.